வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் குரு கிருஷ்ணன் பேசுறேன் நிறைய பேர் வந்து கோட் கேஸுக்கு வந்து பரிகாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா கோர்ட் கேஸுக்கு வந்து நீங்க பரிகாரம் வந்து செய்யலாம் கோர்ட் கேஸுக்கான ஃபேவரட் டெக்னிக் வந்து சத்ரு சம்மார ஹோமம் வந்து பண்றது இப்போ அந்த சத்ரு சம்மார ஹோமம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சத்ரு ஜெயம் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக ஒரு கோர்ட் கேஸ் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த எண்டு தீம் வரும்போது அந்த கோர்ட் கேஸை வந்து லூஸ் பண்ணிட்டாங்க லோவர் கோர்ட்டில் அவங்க வந்து அப்பீலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா சார் இதை வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் தொடர்ந்து கொடுங்க நிறையா இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து பண்ணாங்க அவங்க ஒரு நாலஞ்சு வாட்டி ஹோமம் பண்ண கொடுத்தாங்க அப்பீல் அவங்க பண்ண அப்புறமா அந்த கோர்ட் கேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அதே மாதிரி ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து கேட்டான் சார் என் பொண்டாட்டி வந்து என்னை வந்து இப்போ டைவர்ஸ் ஃபைலிங் வந்து பண்ணிட்டாங்க எனக்கு அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்றத வந்து கேட்டாங்க நான் சொன்னேன் நீ ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் கோர்ட் கேஸை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னுடைய லைஃப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் ஃபர்தராக கோர்ட் கேஸ் பண்ணாதீங்க ஆனால் நான் சத்ரு சம்மாரம் பண்ணுறேன் அப்போ வந்து அவங்களுக்கு மைண்ட் இன்னும் அவங்களுக்கு வந்து கோர்ட் கேஸ் போகாது அப்படின்னு பார்த்தா அந்த ப்ராப்ளம் வந்து பீஸ்ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சு ஸோ சத்ரு சம்மார பூஜைன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் கோட் கேஸ் அதே மாதிரி ஒரு கென்யாவில் ஒரு பெரிய ஆள் வந்து அவருக்கு நிறையா லேண்டு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு அந்த லேண்டு லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராப்ளம் ஆகும்பொழுது அவர் வந்து எங்ககிட்ட கோர்ட் கேஸுக்கு வந்து கொடுத்தார் அவர் கிட்டத்தட்ட நாங்கள் ஒன் இயர் தொடர்ந்து பண்ணோம் பண்ண பண்ண அந்த கோட் கேஸ் வந்து ஸ்லோவாக சப்சைட் ஆகி அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டார் ஸோ கோர்ட் கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைட்ஸ் ஆஃப் கோர்ட் கேஸ் இப்போ உதாரணத்துக்கு வந்து டைவர்ஸ் கேஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருந்தார் அந்த டாக்டருக்கு வந்து அவர் வந்து டைவர்ஸ்க்கு வந்து கோர்ட் கேஸ் வந்து கொடுத்துருந்தார் அந்த ஆப்போசிட் பார்ட்டி வரலை கோர்ட்லேயே வரலை ஒரே பிரச்சனையாக இருந்தது அந்த கோர்ட் கேஸ் பண்ண 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 அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவருக்கு வந்து அந்த டைவர்ஸ் ப்ரொசீடிங்க்கே ஒத்துக்கிட்டாங்க அதனால் கோர்ட் கேஸுன்றது பரிகாரத்தில் நிறையா நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயம் ஆனால் சில கோர்ட் கேஸுங்கள் வந்து சில மாதங்கள் பண்ணால் போதும் பல கோர்ட் கேஸ் எஸ்பெஷலி இந்தியாவோட கோர்ட் கேஸ் வந்து பல வருஷக்கணக்காக பண்ணால் தான் அந்த விஷயங்கள் வந்து சால்வபுளாக போகக்கூடிய விஷயமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போனால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா இல்லை இல்லை கம்முன்னு இருந்தால் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பரிகாரம் வந்து சில பேருக்கு சம்மார பூஜையாக பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் சம்மார ஹோமமாக பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின சுவாமி இல்லைன்ற மாதிரி இந்த கோர்ட் கேஸுக்கு வந்து பெஸ்ட்டு ரெமிடி வந்து சத்ரு சம்மார ஹோமம் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜோதிடர் பி குருகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் ஐந்து வேதாம்பால் அவென்யூ

பேடிஎம் அல்லது வலைத்தளம் வழியாகவோ செலுத்தலாம்